கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமகா. பிருகுவாசரம் தோறும் பிருகுவின் புத்திரியான பார்கவின்னு சொல்லக்கூடிய பகவதி ஸ்ரீதேவியின் பெயர்களை போற்றும் பாக்யத்தை பெற்றிருக்கிறோம் பகவத் கிருபையினால. அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 77வது திருநாமத்தை போற்றுவோம். பாஸ்கரி என்கிற திருநாமம் இது. பிராட்டிக்கு ஸ்ரீ என்கிற திருநாமம் உண்டுன்னு போன வாரம் பார்த்தோம். ஸ்ரீதேவி பகவானுக்கும் பெருமையை சேர்ப்பாள், நமக்கும் அனுகிரகங்களை பண்ணுவாள். இன்றைய திருநாமம் ஸ்ரீ பகவானுக்கு சேர்க்கக்கூடிய பெருமையை பத்தி பேசுகிறது. கும்பகோணம் அப்படிங்கிற திருக்குடந்தைக்கு பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த பேர் எப்படி வந்தது? பாஸ்கரன் அப்படின்னு சூரிய தேவனுக்கு பேர். ஒரு சமயம் சூரிய தேவனுக்கு கர்வம் வந்துடுத்தான், இந்த உலகத்துக்கே தான் தான் ஒளியை கொடுக்கிறோம் அப்படிங்கிற கர்வம். உண்மையில எம்பெருமான் தான் சூரியனுக்குள்ள இருந்துண்டு சவித்ரு மண்டல மத்தியவர்த்தியா இருந்துண்டு உலகத்துக்கு ஒளியை பரப்புகிறான். ஆனா அதையெல்லாம் மறந்து சூரியன் தானே அந்த ஒளியை கொடுக்கற மாதிரி உணர்ந்தான். அந்த கர்வத்தை எம்பெருமான் முன்னாடி வந்து காண்பிச்சானாம். காண்பிச்ச உடனே எம்பெருமான் தன்னுடைய சக்ராயுதத்தை எடுத்து சூரியன் முன்னாடி வச்சார். சக்ராயுதம் அப்படிங்கிற சுதர்ஷன் ஆழ்வார் கோட்டி சூரிய சமப்பிரபர், கோட்டி சூரியன்களுக்கு ஈடாம் சக்கரத்தாழ்வார். அப்பேற்பட்ட கோட்டி சூரியனை ஒரு சூரியன் பார்த்தா என்ன ஆகும்? அந்த சூரியனுடைய ஒளி குன்றி போயிடுது, மங்களாயிடுது, தன்னுடைய தேஜஸ் எல்லாத்தையும் இழந்துட்டான் சூரிய தேவன். கண்ணிழந்தோம் களமிழந்தோம்னு சொன்ன உடனே கர்வம் போயிடுது. கர்வம் போனா உடனே பிராயஷ்சித்தம் சரணாகதி, எம்பெருமான் திருவடியில போய் விழுந்தான் சூரிய தேவன். என்ன பண்ணினா என்னுடைய தேஜஸ் திரும்பி கிடைக்கும் அப்படின்னு கேட்க, இந்த திருக்குடந்தைங்கிற க்ஷேத்திரத்துல போய் தபஸ் பண்ணினா உம்முடைய தேஜஸ் திரும்பி கிடைக்கும் அப்படின்னு எம்பெருமான் சொன்னார். அதை கேட்டு திருக்குடந்தைக்கு வந்து தபஸ் பண்ணின சூரியனாகிற பாஸ்கரனுக்கு சுதர்ஷனாழ்வார் காட்சி கொடுத்தார். அவருடைய கிருபையினால தன்னுடைய தேஜஸ் எல்லாத்தையும் திரும்பி பெற்றுக்கொண்டார் சூரிய தேவன். சூரியதேவனான பாஸ்கரன் இந்த க்ஷேத்திரத்துல தன்னுடைய துயரத்திலேந்து விடிவு அடைஞ்சதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு பாஸ்கர க்ஷேத்திரம்னே பெயர் வந்தது. இப்படி பாஸ்கரனாகிற சூரியனுக்கு உண்மையில ஒளி கொடுக்கறது எம்பெருமான் தான் அப்படிங்கிற விஷயத்த நன்கு ஜனங்களுக்கு உணர்த்தறதுக்காக நம்மளுடைய சம்பிரதாயத்துல அழகா ஒரு செயல் வச்சிருக்கா. உபநயனமான திரைவர்ணிக புருஷர்கள் தினம் சந்தியாவந்தனம் பண்ணுகிறார்கள், பண்ணணும். அப்பேற்பட்டவர்கள் மூன்று வேளை சந்தியாவந்தனம் பண்றா, பிராத சந்தியா, மாத்தியானியம், சாயம் சந்தியா அப்படின்னு மூணு வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணணும். அப்படி சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது சூரியனை பார்த்து இவர்கள்லாம் கேசவாதி தர்ப்பணம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவா. அதுல என்ன பண்றான்னு பார்த்தா ஜலத்தினால மரியாதை செலுத்தி நன்றி சொல்றா சூரியனுக்கு இந்த உலகத்தை ஒளிமயமா ஆக்கினத்துக்காக. இப்படி தேஜஸ்வியா இருந்துட்டு இந்த உலகத்தை காப்பாத்தி நல்ல ஒளியை கொடுத்து நமக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கிறாரே அப்படிங்கறதுக்காக ஒரு நன்றி செயலாக இது செய்யப்படுகிறது. அப்படி செய்யும் பொழுது இந்த கேசவாதி தர்ப்பணம் அப்படிங்கிறது என்னது? எம்பெருமான் நாராயணனுடைய 12 திருநாமங்களை சொல்லி செய்யக்கூடிய தர்ப்பணமானது. எம்பெருமானுக்கு 12 திருநாமங்கள் உண்டு. முக்கியமா துவாதச நாமான்னு சொல்லுவாத்த, அது என்னது? கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா அப்படின்னு சொல்லக்கூடிய 12 திருநாமங்கள். இப்படி 12 திருநாமங்களை சொல்லி 12 தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, சவித்ரு மண்டல மத்தியவர்த்தியாக எம்பெருமான் இருக்கான், சூரிய மண்டலத்தின் நடுவிலே இருக்கான்னு பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் 12 மாசங்கள் 12 வடிவங்கள் எடுத்துண்டு இருக்கானாம். மார்கழி மாசத்துல
கேசவனாக இருக்கான் எம்பெருமான் சூரியன் நடுவுல, தை மாசத்துல நாராயணனாக இருக்கான், அதே போல மாசி மாசத்துல மாதவனாக இருக்கான், பங்குனி மாசத்துல கோவிந்தனாக இருக்கான். இப்படி ஒரு ஒரு திருநாமத்தை வச்சுண்டு ஒரு ஒரு ரூபத்தோட பன்னிரண்டு மாசங்களும் பன்னிரண்டு வடிவங்களாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் சூரியனாகிற பாஸ்கரன் நடுவுல. அப்பேற்பட்ட எம்பெருமானை ஆராதிக்கிறதுக்காக இப்பேற்பட்ட ஒரு செயலை சந்தியாவந்தனத்தின் பொழுது செய்கிறார்கள் பெரியவர்கள், கேசவாதி தர்ப்பணம் அப்படிங்கிற செயலை. இந்த பன்னிரண்டு எம்பெருமான்களும் ஒளிக்கு இருப்பிடமாக இருக்கார்கள்னு தெரிகிறது. இந்த ஒளிக்கு இருப்பிடமான இந்த எம்பெருமான்களுக்கு ஒரு இடத்திலேருந்து ஒளி கிடைக்கிறதாம். ஏன்னா எம்பெருமானுக்கு பாஸ்கரன் அப்படிங்கிற திருநாமம் உண்டுன்னு ராமாயணத்துல பார்த்திருக்கோம். நாம் 56வது திருநாமம் சொல்லும் பொழுது எம்பெருமான் ராமன் பாஸ்கரன் அப்படிங்கிற பெயருடையவன், பாஸ்கர குலத்துல வந்தவன், சூரிய குலத்துல வந்தவன். அப்பேற்பட்ட சூரிய குலத்துல வந்த சூரியன் போல இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு பிரபையா இருந்தவள் யார்? பாஸ்கரேண பிரபாயதா அனன்யா ராகவேணாம் பாஸ்கரேண பிரபாயதா அப்படின்னு சீதாதேவி சொல்றா. அந்த பாஸ்கரனான சூரியனான எம்பெருமான் ராமனுக்கு ஒளி பிரபை அப்படிங்கிறவள் சீதாதேவி தான். அதனால இந்த பாஸ்கரனுக்கே துணையாக இருக்கக்கூடிய ஒளிக்கு இருப்பிடமா இருக்கக்கூடியவள் பிராட்டி அப்படின்னு தெரியறது. இந்த பன்னிரண்டு எம்பெருமான்களும் சூரியனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பன்னிரண்டு எம்பெருமான்களும் பன்னிரண்டு மகிஷிகளோட சேவை சாதிக்கிறாளாம். அந்த மகிஷிகள் யாரு அப்படின்னு பார்க்கணும். அந்த பன்னிரண்டு மகிஷிகள் ஸ்ரீ அமிர்தோத்பவா, சந்திரா சந்திர சோதரி, வராரோஹா ஹரிவல்லபா, விஷ்ணு பத்னி, வைஷ்ணவி ஷார்ங்கிணி, தேவதேவி, மகாலட்சுமி, சுரசுந்தரி அப்படின்னு பன்னிரண்டு மகிஷிகள். இந்த கேசவாதி பன்னிரண்டு திருநாமங்களுக்கு மகிஷியா பன்னிரண்டு திருநாமங்கள் உடைய மகாலட்சுமியும் இருக்கிறாள். அவர்களுடைய திருநாமங்களை தான் இப்ப சொன்னோம். எப்படி புருஷாள்னா சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது இந்த கேசவாதி தர்ப்பணம் பண்றாளோ, அதே போல சமாஸ்ரயணம் ஆனவர்கள், பஞ்சசம்ஸ்காரம் ஆனவர்கள் எல்லாரும் ஊர்த்வ புன்றம் தரிக்கணும், துவாதச புன்றங்கள் தரிக்கணும் அப்படின்னு இருக்கு. அது ஒரு சம்ஸ்காரம், ஒரு பியூரிபிகேஷன், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் தான் அப்படின்னு காண்பிச்சிக்க கூடிய லட்சணம் அது. அந்த லட்சணத்தை எதுக்கு காண்பிச்சிக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு தேஜஸை நமக்கு கொடுக்கிறது. திருமண் நிட்டுண்டா ஊர்த்வ புன்றம் தரிச்சுண்டா ஒரு தனி தேஜஸ் நம்ம கிட்டக்க தெரியறது. அப்பேற்பட்ட தேஜஸ் தான் வெளியில இருக்கக்கூடிய தீங்குலேருந்து நம்மளை காப்பாத்தும். அந்த தேஜஸ் சூரியனை போல இருக்கக்கூடிய தேஜஸ் நம்ம கிட்டக்கையும் இருக்குங்கிறத உணரணும். எம்பெருமான் நம்ம கிட்டக்க இருக்காருங்கிறத உணரணும். அதற்காக துவாதச புன்றம் தரிச்சிக்கணும். பன்னெண்டு திருமண் நித்தியம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் இட்டுக்கணும், சமாஸ்ரயணமானவர்கள்லாம் இட்டுக்கணும் அப்படிங்கிறது மரபு. அப்பேற்பட்ட திருமண் இட்டுண்ட உடனே திருநாமத்தை சொல்லி வணங்கணும். திருமண் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருவடியை தரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். எம்பெருமான் திருவடியை நம்ம வெறுமை தரிக்கிறது இல்லை, தாயாரோட சேர்த்து தரிக்கிறோம். திருமண் அப்படிங்கிறது எம்பெருமானை குறிக்கும், ஸ்ரீசூர்ணம் அப்படிங்கிறது தாயாரை குறிக்கும். அதனால துவாதச புன்றம் இட்டுண்டத்துக்கு அப்புறமா எம்பெருமானுடைய துவாதச திருநாமங்களை சொல்லணும். கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்தாய நமஹா, விஷ்ணவே நமஹா, மதுசூதனாய நமஹா, திருவிக்ரமாய நமஹா, வாமனாய நமஹா, ஸ்ரீதராய நமஹா, ரிஷிகேஷாய நமஹா, பத்மநாபாய நமஹா, தாமோதராய நமஹா அப்படின்னு. அதே போல பிராட்டியினுடைய பன்னிரண்டு திருநாமங்களையும் சொல்லி வணங்கணும். ஸ்ரீயை நமஹா, அமிர்தோத்பவாயை நமஹா, சந்திராயை நமஹா, சந்திரசோதர்யை நமஹா, வராரோஹாயை நமஹா, ஹரிவல்லபாயை நமஹா, விஷ்ணு பத்னின்யை நமஹா, வைஷ்ணவியை நமஹா, ஷார்ங்கிண்யை நமஹா, தேவதேவியை நமஹா, மகாலட்சுமியை நமஹா, சுரசுந்தரியை நமஹா
அப்படிங்கிற 12 திருநாமங்கள். இப்படி ஊர்த்வபுண்டரம் தரிச்சுண்டு இவர்களுடைய திருநாமங்களை சொன்னோமானால் அவர்களுடைய தேஜஸ் நம்மளையெல்லாம் சுத்திப்படுத்தும், நம்மளும் தேஜஸ்விகளாக விளங்குவோம். அதனால எம்பெருமான் தேஜஸை உடைய பாஸ்கரனை போல் இருக்கிறான். அந்த பாஸ்கரனுக்கே தேஜஸை கொடுக்கக்கூடிய பாஸ்கரியானவள் மகாலட்சுமி. இந்த பாஸ்கரனையும் பாஸ்கரியையும் விதவிதமான ஊர்த்வ புண்டரங்களாக தரிச்சு அவர்களை மனதிலே கொண்டு வழிபடுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியறது. பாஸ்கரிங்கிற திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகம். பாஸ்கர மண்டல பாசக வக்ஷஸ்தல பாசான பட்டுரேஷா லக்ஷ்மீஹி பாஸ்கர்ய பிதா ஜுஷ்டா பத்ரம் பவிதா ஜபதாமே தன்னாமா. பாஸ்கரிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் நம்மளுடைய உடலும் மனதும் பாஸ்கரியினுடைய தேஜஸ்ஸினால தூய்மையாக்கப்பட்டு நம்மளும் தேஜஸுடன் விளங்குவோம். பக்தியுடன் ஜபிப்போம். வாங்கள், பாஸ்கர்யை நமஹா.